Morning students, today class we are going to see the basics of gear in 4th unit. In 4th unit, we will see gears and gear trains. Gear trains, we will see problems in the gear trains. Now, we will see gears. First, we will see content. Power transmission, gear, types of gears and nomenclature. Power transmission. Power transmission is transmission of movement of energy from its place of generation to the location where it is applied to performing useful work. அதாவது ஒரு பவரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பவர் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கியர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பவர் டிரான்ஸ்மிஷன் டிவைஸ். ஏ கியர் இஸ் அ காம்போனன்ட் வித் இன் த டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் த ட்ரான்ஸ்மிட்ஸ் ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் டு அனதர் கியர் ஆர் ஏ டிவைஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ். டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் ஆஃப் தி ஆக்சிஸ் ஆஃப் தி ஷாஃப்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேரலல். பேரலில் பார்த்தீங்கன்னா ஸ்பர் கியர் இருக்குது, ஹெலிகல் கியர் இருக்குது, ரேங்க் அண்ட் பினியன் கியர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்டிங், ரெண்டு ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெவல் கியர். நான் இன்டர்செக்டிங் அண்ட் நான் பேரலல் பார்த்தீங்கன்னா வார்ம் அண்ட் வார்ம் கியர்ஸ். தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பர் கியர், ரெண்டு ஆக்சிஸும் சேமாக இருக்கும், கியர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹெலிக்கல் கியரில் பார்த்திங்கன்னா ஹெலிக்கல் கியர் க்ராஸாக இருக்கும், அதனுடைய ஆங்கிள் இந்த கியர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்பைரல், அதுக்கப்புறம் இந்த டயரமில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்பர் கியர் இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்பைரல் பெவல் கியர் இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா பினியன் அண்ட் கியர் இருக்குது, இங்கே கீழே ரேக் அண்ட் பினியன் இருக்குது, வார்ம் கியர், பிளானட் அண்ட் இது பார்த்திங்கன்னா இதான் சன் அண்ட் பிளானட் கியர்னு சொல்லுவோம், இதான் சன் அண்ட் பிளானட் கியர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐபோய்டு கியர்ஸ். ஓகே, இல்லை இப்போ வந்து ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பர் கியர். டீத் இஸ் பேரலல் டு தி ஆக்சிஸ் ஆஃப் தி ரொட்டேஷன், டிரான்ஸ்மிட்ஸ் பவர் ஃப்ரம் ஒன் ஷாப் டு அனதர் பேரலல் ஷாப். யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர், ஆஸ்லேட்டிங் ஸ்ப்ரிங்க்ளர், விண்ட் அப், அலாரம் கிளாக், வாஷிங் மிஷின் அண்ட் கிளாத் ட்ரையர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் ஸ்பர் கியர். எக்ஸ்டர்னல் ஸ்பர் கியர்னு பார்த்தீங்கன்னா டீத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும், அவுட் சைடில் சர்க்கம்பரன்ஸில், அவுட் சைட் சர்க்கம்பரன்ஸில் இருக்கும். அதுவே இன்டர்னல் கியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்னல் சர்க்கம்பரன்ஸில் வந்து என்ன இருக்கும்னா கியர்னுடைய டீத்ஸ் இருக்கும். ஓகே, இதான் இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் ஸ்பர் கியர். நெக்ஸ்ட் ஹெலிக்கல் கியர். த டீத் ஆன் தி ஹெலிக்கல் கியர்ஸ் ஆர் கட் அட் அன் ஆங்கிள் டு தி ஃபேஸ் ஆஃப் தி கியர். இந்த கியர் டீத்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு அது என்ன சொல்லுவோம்னா ஹெலிக்கல் கியர்னு சொல்லுவோம். திஸ் இஸ் தி திஸ் கிராஜுவல் என்கேஜ்மெண்ட் மேக்ஸ் ஹெலிக்கல் கியர்ஸ் ஆப்ரேட் மச் மோர் ஸ்மூத்லி அண்ட் குவைட் தென் ஸ்பர் கியர்ஸ். ஆன் இன்டர்செக்டிங், ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் எலக்ட்ரிக் கியர்ஸ் தட் இஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் தி கியர் டூத்ஸ் ஆர் கரெக்ட் தென் கே கேன் பி மவுண்டட் ஆன் பர்பெண்டிகுலர் ஷாப் அட்ஜஸ்டிங் ரொட்டேஷன் ஆங்கிள் பை 90 டிகிரிஸ். அதாவது என்னென்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஆக்சிஸை கூட லைட்டாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ண யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரிங் பவுண்ட் கியர்ஸ்னு சொல்லுவோம். டு அவாய்ட் ஆக்சியல் த்ரஸ் டூ ஹெலிக்கல் கியர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் அண்ட் கேன் பி மவுண்டட் சைட் பை சைட் டு கேன்சல் ரிசல்ட்டிங் தர்ஸ்டிங் ஃபோர்ஸஸ். ஹெரிங் போன் கியர்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் ஹெவி மிஷினரிஸ். ரெண்டு ஹெலிக்கல் கியர் கம்பைன் பண்ணது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹெரிங் போன் கியர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேக் அண்ட் பினியன். ரேக் அண்ட் பினியன் கியர்ஸ் ஆர் யூஸ் டு கன்வெர்ட் ரொட்டேஷன் ஃப்ரம் பினியன் இன் டு லீனியர் மோஷன் ஆஃப் தி ரேக். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஸ்டீரிங் சிஸ்டம் இன் மெனி கார்ஸ். காரில் இருக்கிற ஸ்டீரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ரேக் அண்ட் பினியன் கேஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெவல் கேஸ். பெவல் கேஸ் ஆர் யூஸ்ஃபுல் வென் த டைரக்ஷன் ஆஃப் த ஷாஃப்ட் ரொட்டேஷன் நீட்ஸ் டு பி சேஞ்ச்டு. அதாவது நம்மளுடைய ஆக்சிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பெவல் கேஸ் யூஸ் பண்ணணும். பெவல் கேஸ் யூஸ் பண்ணுவோம். பெவல் கேஸ் கேன் பி ஸ்ட்ரைட், ஸ்பைரல் ஆர் ஐபாய்டு. லொக்கோமோட்டிவ்ஸ் மெரைன் அப்ளிகேஷன். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லொக்கோமோட்டிவ்ஸ் மெரைன் அப்ளிகேஷன், ஆட்டோமொபைல்ஸ், பிரிண்டிங் ப்ரெஸஸ், கூலிங் டவர்ஸ், பவர் பிளான்ஸ், ஸ்டீல் பிளான்ஸ், ரயில்வே ட்ராக் இன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வார்ம் அண்ட் வார்ம் கியர்னு சொல்லுவோம். வார்ம் அண்ட் வார்ம் கியர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் லார்ஜ் கியர் ரிடக்ஷன் ஆர் ரிடியூஸ்டு ஆர் நீடடு. அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா ஒரு ரொம்ப அதிகமான ஸ்பீடில் இருந்து ரொம்ப கம்மியான ஸ்பீடு கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா வார்ம் அண்டு வார்ம் கியர் யூஸ் பண்ணுவோம். ரிடக்ஷன் ஆஃப் 20:1 ஈவன் அப் டு 300:1 கூட நம்ம என்ன பண்ண முடியும், இதனால் பண்ண முடியும். வெனி வார்ம் கியர்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் ப்ராப்பர்ட்டி தட் நோ அதர் கியர் செட்டஸ். அதாவது இந்த ஸ்பீட் ரிடக்ஷன் மாதிரி வேறு எந்த கியர்லேயுமே வந்து பண்ண முடியாது. த வார்ம் கேன் பி ஈஸிலி டர்ன் த கியர் பட் த கியர் கேனாட் டர்ன் தி வார்ம். அதாவது இந்த வார்ம் வீலை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியாக டர்ன் பண்ணிடலாம், பட் இந்த வார்ம் வீல் வந்து என்ன பண்ணாதுன்னா கியரை டர்ன் பண்ணாது.
Warm gears are used in widely in material handling and transporting machinery, machine tools, automobiles, etc. Is a typical example of gearbox used to transmit power from output input. அதாவது நம்ம இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பவர் ஷாப்டில் இருந்து நமக்கு அவுட்புட் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அது கியர் பாக்ஸ். ஸ்பீட் ரிடக்ஷன் பண்ணோம், நமக்கு தேவையான ஸ்பீடில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கியர் பாக்ஸ்னு சொல்லுவோம்.